பயம் வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம திறமையெல்லாம் காணாமல் போயிடும். எல்லா திறமையும் இருக்கும், ஆனால் பயத்தினாலேயே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாமல் போயிடுவாங்க. அதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, இது இப்படி நடந்துட்டால் என்ன பண்ணுறது, அது நடக்கலை. நம்மளுடைய இமேஜின் வந்து அந்த பயத்தை உருவாக்குது. நெகட்டிவாக நம்ம பிளான் இப்படி ஆகிடுன்னு நெகட்டிவாக நினைக்கிறோம் நம்ம, அது வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டால் நம்ம பயத்தை கொடுக்குது, நம்முடைய திறமையை முடக்கி போட்டுருது. பயத்தை எதிர்கொள்கிறதுங்கிறது இதுதான். பயம்ங்கிறது இயற்கையாக வருது. பயம் வந்துடக்கூடாதுன்னு பயப்படக்கூடாது. பயத்துக்கு எதிரான பயம் தான் மிகப்பெரிய பிரச்சனையே. வந்தால் வந்துட்டு போட்டோம், நம்ம வழி என்ன இருக்குது, நம்ம என்ன செய்ய முடியும் அதை மட்டும் பாருங்கள். பயம், பயத்தினால் பாதிப்படைகிறவங்க ரொம்ப அதிகம். இந்த பயம் தான் நம்மளை படாத பாடுபடுத்துது. உண்மையில் பயம் வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம திறமையெல்லாம் காணாமல் போயிடும். பயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பயம் வரதுக்கு முன்னாடி நம்ம அவ்வளோ தெளிவாக இருப்போம், நிறைய விஷயங்களை பேசணும்னு நினச்சிட்ருப்போம், இது எப்படி வெளிப்படுத்தணும்னு நினைப்போம், இந்த வேலையை எப்படி செய்யணும்னு முடிவு பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் அந்த பயம் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணமோ எதுவுமே நடக்காது. பயத்தில் நம்ம திறமையும் காணாமல் போயிடும், நம்ம பிளானிங்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். எக்ஸாம் இதை எடுத்துக்கங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து பேப்பர் வாங்கின உடனே ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் நம்ம படிக்காத வந்திருக்கோம், ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஐயோ என்ன ஆகுமோ தெரியலன்னு பயம் வந்த உடனே நம்ம நல்லா படித்த ஆன்சரை கூட அந்த கேள்வி கிட்டதானே எழுத முடியாது, எல்லாம் மறந்து போயிடும். அவ்வளோ நமக்கு வந்து ஒரு மோசமான பலனை தரக்கூடியது இந்த பயம். இந்த பயத்துலேருந்து பயத்துலேருந்து வெளியே வர்றது எப்படின்னு தான் பலரும் போராடிட்டு இருக்காங்க. எல்லா திறமையும் இருக்கும், ஆனால் பயத்தினாலேயே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாமல் போயிடுவாங்க. அதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா பயம் அப்படிங்கிறது வந்து ப்ரெசண்ட்டை பற்றினதே கிடையாது. பயம் அப்படிங்கிறதுனாவே அது ஃப்யூச்சர் தான். இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஆகிட்டா என்ன பண்ணுறது, எதிர்காலத்தை பற்றிய கவலைக்கு பேர் தான் பயம். அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, இது இப்படி நடந்துட்டால் என்ன பண்ணுறது, அது நடக்கலை. நம்மளுடைய இமேஜின் வந்து அந்த பயத்தை உருவாக்குது. நெகட்டிவாக நம்ம பிளான் இப்படி ஆகிடுன்னு நெகட்டிவாக நினைக்கிறோம் நம்ம, அது வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டால் நம்ம பயத்தை கொடுக்குது, நம்முடைய திறமையை முடக்கி போட்டுருது. சார் அப்போ என்ன தான் பண்ணுறது? நமக்கு வந்து எதிர்காலத்தை பற்றிய ஒரு நெகட்டிவான தாட் வருதுன்னு வச்சிங்களேன், இது தாட் வரத்தான் செய்யும். நம்ம அதை உண்மைன்னு நினைக்கும்போது, அது நடந்துரும்னு நினைக்கும்போது அந்த பயம் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுனா, எதிர்காலத்தை பற்றி ஒரு நெகட்டிவ் வருதுன்னா அப்போ அதை நிகழாமல் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கிறதுங்கிற ஒரு உணர்வுக்கு வரலாம். நம்ம பாதுகாப்பாக என்ன பண்ணணும், இதுக்கு சேஃப்டியாக என்ன பண்ணணும் அப்படின்னு வந்தோம்னா நமக்கு வந்து அந்த பயம் கூட உதவிக்கு வந்ததாக மாறிடும். இப்போ எக்ஸாமுக்கு இந்த 10 நாள் தான் இருக்குது, நம்ம இன்னும் படிக்கவே இல்லை. இந்த 10 நாள் இருக்கும்போது ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம படிக்கவே இல்லையே, என்ன ஆகுமோ தெரியாது, ஒரு வருஷமே வீணாக போயிடுமா அப்படின்னு நினைக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த 10 நாளை எப்படி முழுமையாக பயன்படுத்திக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ அந்த பயம் வந்து உதவிக்கு வந்ததாக எடுத்துக்கலாம், நம்ம ஒரு எச்சரிக்கையாக வந்திருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், அந்த 10 நாள் எப்படி படிக்கலாங்கிற முடிவுக்கு வரலாம். நம்முடைய கவனம்ங்கிறது ஒன்று தான், அந்த கவனம் பயத்தை ஃபோக்கஸ் பண்ணணுமா, இல்லை அது நிகழாமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த செயல் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணணுமா? நம்ம கவனம் செயல் பக்கம் வந்துச்சுன்னா இந்த பயம் வந்து உதவிக்கு வந்ததாக மாறிடும். எல்லாருக்கும் சொல்கிற உதாரணம், இருட்டில் போகிறோம், கும் இருட்டு, அந்த பாதை ரொம்ப முள்ளும் காடுமா இருக்குது, இந்த பாம்பு இருக்குமோ குழி இருக்குமோன்னு பயம் வந்தால் என்ன பண்ணுவோம், பயத்தோடு சண்டை போடுவோமா, இல்லை ஒரு பாதுகாப்புக்காக ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கலாம், கையில் ஒரு தறி எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணுவோமா? ஒரு டார்ச் லைட்டையும் தடியும் எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு சரியான வழி. பயம் வந்து உதவிக்காக வந்திருக்குது. சரி, இப்போ தொடர்ந்து பயம் இருந்துகிட்டே இருக்குது. என்ன பயம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் பார்த்துட்டு என்ன பண்ணுதான் இந்த இடத்துல வலிக்குதுங்கிறோம், அவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுவும் வித்தியாசமாக இருக்குது, கேன்சராக இருக்குமோன்னு தோணுது, ஒரு டெஸ்ட் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அது ஊரில் நம்ம ஒரு அமைதியாக இருந்திருப்போம், ஐயோ இப்படி சொல்லிட்டாங்கன்னு உடனே என்ன ஆகுனா ஒரு பயம் வந்துடும். பயம் வந்தவுடனே என்னென்னா டெஸ்ட்டு கொடுத்துட்டோம், ரிசல்ட் வர வரும் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது, பயந்துக்கிட்டே இருப்போம், எதோ ஆகிடுமோ ஆகிடுமோ அப்படின்னு நம்ம நெகட்டிவாக யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம். சரி, இது வந்து ரிசல்ட்டு நம்ம கையில் இல்லை, வந்தால் தான் தெரியும், இதுக்கு உடனடியாக தீர்வு காண்றது தான் முடியுமா? தெரியாது. எப்போ ரிசல்ட் வரும்? 5 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. 5 நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு ரிசல்ட்டே வரப்போகுது. ரிசல்ட் வர வரலும் நம்மளால இது சம்மந்தமாக எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறது? பயத்தோடையே தான் ட்ராவல் பண்ணணுமா? உண்மையில் என்ன, நம்ம கையிலேயே இல்லாத பகுதி இது. நம்ம கையில் இல்லாத பகுதி என்ன பண்ணலான்னா டோட்டலாக நம்ம இறைவன்ட்டை ஒப்படைச்சிடலாம், அல்லது நம்மளுடைய டோட்டல் மைண்ட்டை ஒப்படைச்சிடலாம். ஏன்னா நமக்கு அது தீர்வுகாணவே முடியாது, ஏன்னா 5 நாள் ஆகிடும். ஸோ அதை சுமந்துக்கிட்டு நம்ம ஒரு வேலையை செஞ்சோம்னா அந்த வேலை சிறப்பாக இருக்காது. அது சுமந்துட்டு இருக்கிறவர்களும் ஒரு சிரமம் தான். ஸோ அந்த சுமையை இறக்கி வச்சிடலாம், இது என்ன வந்தாலும் சரி, அது எது சரி, நம்ம வந்து நம்ம இருக்கிறது நமக்கு வந்து அப்படி என்ன நடந்தாலும் சரி அது இறைவன் ஒப்படைச்சிருவோம் அப்படின்ட்டு நம்ம கையில் இல்லாத பகுதியை நீங்கள் டோட்டல் மைண்ட்டை ஒப்படைச்சிட்டிங்கன்னா மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம். எல்லா விஷயத்தையுமே முடியறத செய்யுங்க, முடியாத என்ன பண்ணலாம், இறைவன்ட்ட ஒப்படைச்சிடலாம். நம்ம முடியறதை செய்கிறதுக்கான வாய்ப்பு தான் நம்மகிட்ட இருக்குது. முடியாததை சுமக்கிறது தான் மிக கொடுமையான விஷயம். நம்ம கையிலையும் இல்லை, ஏன்னா இறக்கி வைக்க மாட்டேங்கிறோம், நம்ம அதோட போராடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதான் இருக்கிறதுலேயே மிக பிரச்சனையான விஷயம். அதுதான், அது நம்ம கையில் இருக்க வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலாம், இல்லாததை டோட்டல் மைண்ட் ஒப்படைச்சிட்டு நீங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும். எப்பயுமே இதுதான் சுதந்திரமாக வேலை செய்கிறது. ஸோ பயம் உதவிக்கு தான் வருது,
தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம கையில் இல்லாத விஷயமா அதை டோட்டல் மைண்டை ஒப்படைச்சிட்டு நம்ம ரிலாக்ஸாக வேலையை பாருங்கள், ரிசல்ட் வந்தபடி பேசிக்கலாம். இப்படி எதிர்கொண்டால் மட்டும்தான் நம்ம வேலையில் சிறப்பாக செயல்பட முடியும். பயத்தை எதிர்கொள்கிறதுங்கிறது இதுதான். பயம்ங்கிறது இயற்கையாக வருது. பயம் வந்துடக்கூடாதுன்னு பயப்படக்கூடாது. பயத்துக்கு எதிரான பயம் தான் மிகப்பெரிய பிரச்சனையே. வந்தால் வந்துட்டு போட்டோம், நம்ம வழி என்ன இருக்குது, நம்ம என்ன செய்ய முடியும் அதை மட்டும் பாருங்கள். எதுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அது நிற்கவே நிற்காது, அது நம்ம மட்டும் கடந்து போயிட்டு தான் இருக்கும். நன்றி. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நான் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.